ஒரு குழந்தை எலும்பும் தோளுமாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை குஜராத்திய மொழியிலே ஒரு பட்ட பெயராக ஜின்னா என்று பெயர் வைக்கிறார்கள். அதுதான் முகமது அலி ஜின்னாவாக மாறுகிறது. அந்த குடும்பம் இந்துத்துவ குடும்பத்திலே, சாதி சனாதன குடும்பத்திலே இருந்த ஒரு குடும்பம் இவர்களுடைய சாதிகளின் காரணமாக இஸ்லாமிய மதத்துக்கு மாறுகிறார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த சாதி வரியை இந்த கும்பல் செய்யாமல் இருந்திருக்கும் என்றால் பாகிஸ்தான் எங்கிட்ட நாடே பிறந்திருக்காது, பாகிஸ்தான் எங்கிட்ட நாட்டிற்கு தேவை ஏற்பட்டிருக்காது. ஜின்னா ஏன் அவ்வளவு பிடிவாதமாக பாகிஸ்தான் பிரிவினையில இருந்தார் என்பதை பற்றி ஆய்வு செய்யும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த சாதி வெறியில இந்துத்துவ சாதி வெறியர்கள் காட்டிய அந்த சாதி வெறி இந்துத்துவ மதவெறிதான் அவரை இந்த மதத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பது மட்டுமல்ல, தங்கள் மக்களுக்கென்ற ஒரு நாட்டை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கையை உருவாக்கியது என்று சொன்னார். இப்படியாக இந்த மதத்திலே இருக்கக்கூடிய சாதிய அந்த ஒடுக்குமுறைக்காக அதிலிருந்து வெளியேறியவர்கள்தான் இங்கு இஸ்லாமியில் இருக்கிறார்களுடைய அரபு நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல, உண்மையிலே இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். இந்த சட்டத்தை உயர்த்து பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயர் சாதி பார்ப்பனிய பணியா கும்பல் தான். அதைத்தான் இந்த சட்டத்தை நாம் எதிர்க்கின்றோம். இந்த சட்டம் என்பது இப்பொழுது அடுத்த கட்டத்தை நகர்த்துகிறார்கள். அவர்கள் தேசிய குடியுரிமை பதிவேடு என்று பேசினார்கள், பிரதமர் பேசுகிறார், நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார், ஆனால் அமைச்சர்கள் அதை நாங்கள் கொண்டு வருவோம் என்று பேசுகிறார்கள். இப்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலும் கூட அவர்கள் இது போன்ற விவரங்களை கேட்பதற்குரிய அனைத்து முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. மக்கள் தொகை வேறு, குடிமக்கள் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டும் வேறு வேறு, பாப்புலேஷன் வேறு, சிட்டிசன்ஷிப் வேறு. ஆனால் இவர்கள் பாப்புலேஷனுக்காக கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் என்பது குடியுரிமைக்கான சட்டத்தினுடைய வடிவத்தை ஒத்ததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய சதியை சூழ்ச்சியை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் ஒத்துழையாக இயக்க வேண்டும் என்று அறிந்தவர் அவர்கள் நேற்று பேசியிருக்கின்றார். நாம் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு விவாதிக்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டிலே இங்கே ஈழத்தமிழர்களுடைய குடியுரிமை என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறோம், தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. இதைத்தான் இப்பொழுது பாஜக சொல்லுகிறது, ஈழத்தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று. அவர்களுக்கான குடியுரிமை மறுத்து வருகிறார்கள். 35 ஆண்டுகளாக இங்கே இரண்டாம் தர குடிமக்களாக வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் ஏன் குடியுரிமை மறுக்கிறார்கள்? அவர்கள் தமிழர்களையும் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தி வருகிறார்கள். தமிழர்களை மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் மீது இது போன்ற ஒடுக்குமுறை நிகழ்த்துகிறார்கள். பார்ப்பன பணியாவுக்கான நாடாக இந்த நாடு இருக்கிறது என்று தந்தை பெரியாரிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நாடை திரும்பவும் அந்த வரையறைக்குள் கொண்டு சேர்க்க விரும்புகிறார்கள். இந்துத்துவ மனதர்மத்தினுடைய அடிப்படை நாதமாக இருக்கக்கூடிய தகுதிப்படுத்தல் என்பதை நாம் ஒருபொழுதும் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. இது தகுதிப்படுத்தல் தகுதிப்படுத்தல் என்பதை திரும்ப திரும்ப முன்வைக்கிறார்கள். உனக்கு கல்வி கற்க தகுதி இருக்கிறதா, மருத்துவக் கல்லூரிக்கு தகுதி இருக்கிறதா, வேலை செல்வதற்கு தகுதி இருக்கிறதா, இந்தியாவினுடைய அந்த வேலை வாய்ப்பில், அரசு வேலை வாய்ப்பில் நீங்கள் எல்லாம் பங்கு பெறுவதற்கு தகுதி இருக்கிறதா, நீங்கள் சொத்து வைப்பதற்கு தகுதி இருக்கிறதா, நீங்கள் குடிமக்களாக இருப்பதற்கு தகுதி இருக்கிறது கேட்கிறார்கள். இப்பொழுது அதனால தான் நாம் எதிர்க்கின்றோம். தகுதிப்படுத்தல் என்கின்ற ஒன்று காலம் காலமாக பார்ப்பனியத்தின் சூழ்ச்சியாக இருக்கிறது. யார் யாரை தகுதிப்படுத்துவது? இந்த நிலம் எங்கள் நிலம், நாங்கள் இந்த நிலத்தில் பூர்வகுடி மக்கள், நாங்கள் முடிவு செய்கிறோம் யார் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று.